வணக்க மக்களே அனைவரின் வங்கி கணக்கிலும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் தமிழக அரசு வெளியிட போகும் முக்கிய அறிவிப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசனுடைய உண்மையான அறிவிப்பை உடனே கொண்டே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க நம்ம தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற அப்போ கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி அந்த வாக்குறுதியை கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு அப்புறம் நிறைவேற்றினாங்க தமிழக அரசு ஏன் அப்படின்னா அப்போதைக்கு நிறைவேற்றிருக்கலாம் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு இலவச பேருந்துக்கு பயணம் அதே போல மற்ற சில வாக்குறுதிகளும் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க அதன் காரணமாக கொஞ்சம் டிலே ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஆரம்பத்தில் அனைத்து மகளிருக்குமே அனைத்து குடும்பத்திற்குமே ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது நாளடைவில் பாத்தீங்கன்னா தகுதி மாற்றம் செய்யப்பட்ட அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துச்சு அப்படின்னே கூட சொல்லலாம் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா படிவங்கள் கொடுத்து அதன் மூலம் தேர்வு செஞ்சாங்க அதில் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்கள் தேர்வு செஞ்சாங்க அடுத்த கட்டமாக மேல்முறையீடு பண்ணவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட உள்ள இணைச்சாங்க மாதத்தில் ஒரு கோடியே பதினோரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் தற்போது ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்காங்க மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் கண்டிப்பாக வங்கி கணக்கிலே ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டிருந்துச்சு விசேஷ நாட்கள் பண்டிகை கால நாட்கள் இந்த மாதிரி சமயங்கள் மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் இப்ப தமிழக அரசு அடுத்து என்ன ஐடியா பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா இப்ப ஆயிரம் ரூபாய் அப்படின்னா வருடத்திற்கு பன்னெண்டு மாதங்கள் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு அதுவே ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை கொடுத்தால் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினாறாயிரம் ரூபாய்க்கு மேல அப்படின்னு கண்டிப்பா வந்துரும் மொத்தமாக ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்குமே தமிழக அரசின் மூலம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகிறது தகவல் வெளிவந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் மாதம் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அதிகப்படியாக நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதாண்டி தமிழக அரசு அடுத்த கட்ட முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப தமிழக அரசை பொறுத்த வரைக்குமே இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக ஒரு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றம் செய்யக்கூடிய ஒரு திட்டம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக இந்த மகளிர் உரிமை தொகையில் ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மிக விரைவிலே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குறுதியுமே கொடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு நண்பா இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அந்த வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அனைத்து மக்களுக்கும் அதாவது தகுதி தவறு அனைவருக்குமே கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலானது வெளிவந்துகிட்டு இருக்கு நண்பா ஆக மொத்தல பாத்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு பதினெட்டாயிரம் ரூபாய் தமிழக அரசின் சார்பாக தகுதியுடைய குடும்பங்களுக்கு வருடம் வருடம் கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்பட்டு இருக்கிறது ஓகே गाइस வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க